அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பை வந்து எங்கள் மாமி ஏதோ ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பையை தூக்கி போட்டிருந்தாங்க, குப்பையில் போட்டிருந்தாங்க, போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ எங்கள் ஆச்சி சொன்னாங்க, இங்கே கொண்டாங்க, இந்த பையை ஏன் தூக்கி போடுறீங்க, அதில் நான் ரோஜாப்பூ செஞ்சு தரேன் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பையை எடுத்துகிட்டு கட் பண்ணி ரோஜாப்பூ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இப்போ தான் எனக்கு பையில் ரோஜாப்பூ செய்கிறது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, நான் பார்த்தது இல்லை. அதனால் சரி ஒரு வீடியோவாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக செஞ்சிட்டாங்கன்னு. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த எண்டில் வந்து கம்மை தடவி ஒட்டிக்கிட்டாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் பட்டைப்பின் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுமாரி அதுலேயும் நீங்கள் வந்து கம்மை தடவி ஒட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு தலையில் வச்சு விட்டோன்னா நல்லாயிருக்கும். நம்ம ரோஜாப்பூக்கு வந்து எல்லா கலர் பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இலைக்கு வந்து பச்சை கலரில் தானே பையை யூஸ் பண்ணணும். அதனால் பச்சை கலர் பை மாமி வீட்டில் இல்லை, எங்கள் ஆச்சி வீட்டில் இருக்குது. நான் வீட்டில் போய் இலைலாம் நான் செட் பண்ணி ஒட்டிட்டு உங்களுக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆச்சி சாதாரண பையில் ஒரு பூ செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் தலையில் வச்சு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், வச்சுட்டேன். நல்லாயிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை கொடுத்தாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.